மாட்டி ஓடுங்க, அப்புறம் பாப்போம். முத மாட்டி ஓடுறதுக்கு என்ன செய்யணும்னா ராகா THR.FM வரணும், டீடைல்ஸ் எல்லாம் போடுங்க. இன்றைக்கு நம்ம கிட்ட ராணி மாட்டிக்கிட்டாங்க. இவங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அந்த நாய் வந்து சும்மா தானே இருக்கு, அதை நம்ம லேலோங்க விடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து அவங்க சொன்ன பதில் தான் ஹைலைட். ஓகே, வாங்க அந்த கதையை கேட்போம். இது உங்கள் ஆசம் கலகல் காலை. ஹலோ. ஹலோ, போன் அடிச்சிருந்தீங்க, என்ன விஷயம்? அடிச்சதுனாலதான் திருப்பி எனக்கு உங்க நம்பர் கிடைச்சது, அதனாலதான் அடிக்கிறேன். அடிச்சுங்கன்னு சொல்றேன், நீங்க அடிக்கலன்றீங்க, அப்படின்னா எப்படி? நான் சரியா தாங்க கூப்பிட்டுருக்கேன். இது ஏலம் விடுற கம்பெனி. ஏலம்? ஏலம் லேலோங் போடுற கம்பெனி. என்ன லேலோங் போடணும் உங்களுக்கு? எனக்கு எந்த லேலோங்கும் வேண்டாம். நீங்க என்ன வேணா லேலோங் ஓடலாம், பிரச்சனை கிடையாது. உங்க வீட்டுல எதுவும் பொருள் இருந்தா கூட லேலோங் ஓடலாம். எங்க வீட்டுல எந்த பொருளும் கிடையாது. நான் எந்த லேலோங்க ஓடுறதுக்கு வாய்ப்பும் இல்ல. சாரி. அப்படியா? நான் கூட எனக்கு கிளையண்ட் தான் கால் பண்ணிருக்காங்க நினைச்சேன் லேலோங் ஓடுறதுக்கு. நானும் சொல்றேன், உங்களுக்கு கால் பண்ணலன்னு. நீங்க எனக்கு கால் பண்ணி கால் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, எப்படி எனக்கு உங்களோட நம்பர் கிடைச்சிருக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணவே இல்ல சார். இந்த நம்பருக்குள்ள என்னுடைய அன்போனு கூப்பிட்டீங்க. இப்ப நான் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறேன். என் போன்ல ப்ரீபெய்ட் இல்ல. என் போன்ல கூப்பிட்டா? ஆமா. என்ன நம்பர் சொல்லுங்க. ஏன் அடிச்சு உங்களுக்கு தெரியாதா? தெரியல சார். யாரு நீங்க? இப்ப என்னத்து லேலோங் போட போறீங்க நீங்க? நான் எந்த பொருளுமே கிடையாதுன்னு சொல்றதா? லேலோங் போடுறதுக்கு லேலோங் போடு, லேலோங் போடுறது. எந்த லேலோங் போடுறது? இல்ல, நாங்க கூப்பிட்டுட்டோம். ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா லேலோங் போட்டு உங்களுக்கு கொடுப்பேன். பணத்தை எது? கார் வச்சிருக்கீங்களா? இல்ல, என் ஹஸ்பண்ட் காரே வாங்கல. மோட்டர் வச்சிருக்கீங்களா? இல்ல, எங்க வீட்டுல மோட்டரே இல்ல. அப்புறம் எப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? பஸ் விட்டுருக்காங்களா? எதுக்கு? கவர்மெண்ட்ல பஸ் கொடுத்துருக்காங்க. உங்க வீட்டுக்கு பஸ் கொடுத்துருக்காங்களா? உங்க வீட்டுக்கு பஸ்ஸா? எங்க வீட்டுக்கிட்ட பஸ் இல்ல. டவுன்ல பஸ் இருக்குல்ல, நாங்க நடந்தே போய் பஸ் ஏறிக்கோம். ஐயோ பாவம். பாவம் எல்லாம் இல்ல, எங்களுக்கு பிடிக்கல, நாங்க வாங்கல, அவ்வளவுதான். இல்ல பிடிக்கலையா, இல்ல பணம் பத்தலையா, இல்ல அதுக்கு ஏதாவது? ஏன் அத சொல்லிட்டேன். அது எங்க பர்சனல் விஷயம். நீங்க பஸ் வாங்க போறீங்க? அப்ப பஸ் எடுக்கு சார். இப்ப நீங்க பஸ்ல போதான் பிடிக்குது. நீங்களா பஸ் வாங்க மாட்டீங்களா? சொல்லுங்க, லேலோங் கம்பெனிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. நீங்க இன்டர்நெட் போவீங்களா? என்ன பண்ண போறீங்க? அதுல கொஞ்சம் காசு கிடைச்சா நல்லது தானே? விடுவாங்க. இந்த சனிக்கிழமை நாளைக்கு காலையில 10 மணிக்கு எங்களுக்கு லேலோங் டைம் இருக்கு. அப்ப பொருள் பத்தாம இருக்கு. ஒரு 100 பொருள் இருந்தாதான் லேலோங் போனா நம்மளுக்கு வசதியா இருக்கு. பாருங்க, அது பொருள், இது உயிர் சார். ஐயோ, எல்லாம் ஒரு கேட்டகரி தான். யாருன்னே நீங்க தெரியல. பைத்தியம் போல. ஹலோ, நாய போய் லேலோங் ஓட சொல்றீங்க? என்னங்க இது இப்படி சொல்றீங்க? நல்லா குலைக்கிற நாய் நல்ல வேலைக்கு போங்க. உங்க நாய் நான் ஸ்டாப்பா குலைக்குது. நாய் குலைக்குதுன்னா எனக்கு நிறைய காரணம் இருக்கு குலைக்கிறதுக்கு. எனக்கு என்ன தெரியும் என்ன காரணம்னு? நான் வந்து எப்படி சொல்லுவேனா, இது நல்லா குலைக்கிற நாய், 24 hours குலைக்கும் அப்படின்னு லேலோங் தொடப்போம் பாருங்க. சார், என் வீட்டு நாய் சார், நான் லேலோங் எல்லாம் விட மாட்டேன். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரு நீங்க? நான் வந்து ஞான பிரகாசம் இருந்து அடிக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டு மனுக்கு வேன் வந்து நிக்க போது, நீங்க நாயை மட்டும் ஏத்தி விடுங்க, அவ்வளவுதான். சார், நாயெல்லாம் ஏத்தி விட முடியாது சார். என் வீட்டு நாயே, அது எங்க வளர்ப்பு நாயே, என் பிள்ளைங்களோட செல்லன கிடையாது. நீங்க கொடுங்க, நாங்க வித்து குடுக்கறோம், நல்ல வேலைக்கு வித்து குடுக்கறோம். நாங்க வந்து விட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பரவாயில்லையா? சொன்னீங்க. மாட்டி ஓடுங்க, அப்புறம் பாப்போம். முத மாட்டி ஓடுறதுக்கு என்ன செய்யணும்னா ராகா THR.FM வரணும், டீடைல்ஸ் எல்லாம் போடுங்க. இன்றைக்கு நம்ம கிட்ட ராணி மாட்டிக்கிட்டாங்க. இவங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அந்த நாய் வந்து சும்மா தானே இருக்கு, அதை நம்ம லேலோங் விடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து அவங்க சொன்ன பதில் தான் ஹைலைட். ஓகே, வாங்க அந்த கதையை கேட்போம். இது உங்கள் ஆசம் கலகல் காலை. ஹலோ. ஹலோ, போன் அடிச்சிருந்தீங்க, என்ன விஷயம்? நான் உங்களுக்கு அடிச்சதுனாலதான் திருப்பி எனக்கு உங்க நம்பர் கிடைச்சது, அதனாலதான் அடிக்கிறேன்.
அடிச்சீங்கன்னு சொல்ற, நீங்க அடிக்கலன்றீங்க, அப்படின்னா எப்படி? யாருக்கும் அடிக்க கிடையாது, நீங்க என்ன லீலம் போடலாம், பிரச்சனை கிடையாது. உங்க வீட்டுல எதுவும் பொருள் இருந்தா கூட லீலம் ஓடலாம். எங்க வீட்டுல எந்த பொருளும் கிடையாது, நாங்க எந்த லீலமும் ஓடுறதுக்கு வாய்ப்பும் இல்ல. சாரி. அப்படியா? நான் கூட எனக்கு கிளையண்ட் தான் கால் பண்ணிருக்காங்க நினைச்சேன் லேலம் ஓடுறதுக்கு. நானும் சொல்றேன், உங்களுக்கு கால் பண்ணலன்னு நீங்க கால் பண்ணி கால் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, எப்படி எனக்கு உங்களுடைய நம்பர் கிடைச்சிருக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணவே இல்ல சார். இந்த நம்பருக்குள்ள என்னுடைய அன்போனு கூப்பிட்டீங்க. இப்ப நான் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறேன், என் போன்ல ப்ரீபெய்ட் இல்ல. என் போன்ல கூப்பிட்டனா? ஆமா. என்ன நம்பர் சொல்லுங்க. ஏன் அடிச்சு உங்களுக்கு தெரியாதா? தெரியல சார். யாரு நீங்க? இப்ப என்னத்து லேலம் போட போறீங்க நீங்க? நான் எந்த பொருளுமே கிடையாதுன்னு சொல்றதா? லேலம் போடுறதுக்கு லேலம் போடு, லேலம் போடுறது எந்த லேலம் போடுறது? இல்ல, நாங்க கூப்பிட்டுட்டோம், ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா நான் லேலம் போட்டு உங்களுக்கு கொடுப்பேன். பணத்தை எது கார் வச்சிருக்கீங்களா? இல்ல, என் ஹஸ்பண்ட் காரே வாங்கல. மோட்டர் வச்சிருக்கீங்களா? இல்ல, எங்க வீட்டுல மோட்டரே இல்ல. அப்புறம் எப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? பஸ் விட்டு இருக்காங்களா? எதுக்கு? கவர்மெண்ட்ல பஸ் கொடுத்திருக்காங்க. உங்க வீட்டுக்கு பஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? உங்க வீட்டுக்கு பஸ்ஸா? எங்க வீட்டுக்கிட்ட பஸ் இல்ல, டவுன்ல பஸ் இருக்குல்ல, நாங்க நடந்தே போய் பஸ் ஏறிக்குவோம். ஐயோ பாவம். பாவம் எல்லாம் இல்ல, எங்களுக்கு பிடிக்கல, நாங்க வாங்கல, அவ்வளவுதான். இல்ல பிடிக்கலையா, இல்ல பணம் பத்தலையா, இல்ல அதுக்கு ஏதாவது? ஏன் அத சொல்லிச்சேன்? அது எங்க பர்சனல் விஷயம். நீங்க பஸ் வாங்க போறீங்க? அப்ப பஸ் எடுக்கு சார். இப்ப நீங்க தான் பஸ்ல போதான் பிடிக்குது, நீங்களா பஸ் வாங்க மாட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? நீங்க இன்டர்நெட் போவீங்களா? சும்மா வளர்த்து என்ன பண்ண போறீங்க? அதுக்கு கொஞ்சம் காசு கிடைச்சா நல்லது தானே? நாங்க விடுவோங்க. இந்த சனிக்கிழமை நாளைக்கு காலையில 10 மணிக்கு எங்களுக்கு லேலோங் டைம் இருக்கு. அப்ப பொருள் பத்தாம இருக்கு. ஒரு 100 பொருள் இருந்தாதான் லேலோங் போனா நம்மளுக்கு வசதியா இருக்கு பாருங்க. அது பொருள், இது உயிர் சார். ஐயோ, எல்லாம் ஒரு கேட்டகரி தான். பைத்தியம் போல. ஹலோ, நாய போய் லேலோங் சொல்றீங்க? என்னங்க இது இப்படி சொல்றீங்க? நல்லா குலைக்கிற நாய் நல்ல வேலைக்கு போங்க. உங்க நாய் நான் ஸ்டாப்பா குலைக்குது. நாய் குலைக்குதுன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு குலைக்கிறதுக்கு. எனக்கு என்ன தெரியும் என்ன காரணம்னு? நான் வந்து எப்படி சொல்லுவேனா, இது நல்லா குலைக்கிற நாய் 24 hours குலைக்கும் அப்படின்னு லேலோங் தொடப்போம் பாருங்க. சார், என் வீட்டு நாய் சார், நான் லேலோங் எல்லாம் விட மாட்டேன். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரு நீங்க? நான் வந்து ஞான பிரகாசம் இருந்து அடிக்கிறேன். இப்ப கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டு மனுக்கு வேன் வந்து நிக்க போகுது. நீங்க நாயை மட்டும் ஏத்தி விடுங்க, அவ்வளவுதான். நாயெல்லாம் ஏத்தி விட முடியாது சார், என் வீட்டு நாயே, அது எங்க வளர்ப்பு நாயே, என் பிள்ளைங்களோட செல்ல நாயாது. நீங்க குடுங்க, நாங்க வித்து குடுக்கறோம், நல்ல வேலைக்கு வித்து குடுக்கறோம். நீங்க விட்டாலும் சொல்லுவோம் பரவாயில்லையா? சொன்னீங்க.